செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் திறக்கப்படுகிறதா? மிக முக்கியமான ஆலோசனை கூட்டத்தை முன்னெடுத்திருக்கிறது பள்ளிக்கல்வித்துறை. பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறப்பது குறித்த ஆலோசனை கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறப்பதற்கான சூழல்கள் குறித்து ஆய்வு செய்து வருவதாக ஏற்கனவே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது கல்வித்துறை அதிகாரிகள் அடங்கிய ஒரு ஆலோசனை கூட்டம் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆலோசனையில் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் பள்ளிகளை திறக்கலாமா, அதற்கான சூழல் உருவாகி இருக்கிறதா என்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் விவாதிக்கப்பட்டு வருகிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரக்கூடிய செப்டம்பர் அடுத்த மாதம் 1ஆம் தேதி முதல் பள்ளிகள் தமிழகத்தில் திறக்கப்படுகிறதா என்பது குறித்த ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தில் கல்வித்துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டிருக்கின்றனர். பள்ளிக்கல்வித்துறை ஆணையர் நந்தகுமார் தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே அருகாமை மாநிலங்களில் பள்ளிகள் திறக்கப்பட்டுவிட்ட சூழலில் தமிழகத்தில் இன்னும் பள்ளிகள் திறக்கப்படவில்லை. 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் செயல்பட தொடங்கும் என்ற செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களை பள்ளிக்கு அழைக்கலாமா என்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே பள்ளிகளுக்கு ஆசிரியர்கள் வர வேண்டும் என்ற உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை பிறப்பித்திருக்கக்கூடிய சூழலில் மாணவர்களும் பள்ளிக்கு வரலாமா என்பது போன்ற ஆலோசனை கூட்டம் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது. ஆலோசனை கூட்டத்தின் முடிவில் இது குறித்த செய்திகள் வெளியாகும் என எதிர்பார்க்கலாம்.